திருச்சி எஸ்பி வருண்குமாரின் மனைவியும் ஐபிஎஸ் அதிகாரியுமான பந்திதா பாண்டே குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக கருத்து பதிவிட்ட பள்ளி மாணவனை போலீசார் அவனது ஐடியை வைத்து கண்டுபிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். முதலில் தனக்கு தெரியாது என்று சொன்ன மாணவன் செல்போனில் உள்ள ஆதாரத்தை காட்டியதும் தான் தெரியாமல் அப்படி கருத்து பதிவிட்டதாக ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து திருச்சி எஸ்பி வருண்குமாரிடம் அந்த மாணவனை அழைத்து சென்றனர். அவர் உனது தாய் தங்கையை இப்படித்தான் சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிடுவாயா என்று கேட்டார். உன் தங்கச்சியை பத்தி யாராவது போட்டா அவனுக்கு எப்படி தோணும்? ஏன் பண்றோ? அந்த சிறுவன் தான் இனி எப்போதும் இது போல தவறாக பதிவிட மாட்டேன் என்றான். பெண்களை எப்படி பார்க்க இந்த மாதிரி அவதூறு எழுதுறது இதெல்லாம் சத்தமா பேசு. பண்ண மாட்டேன். திருந்திட்டேன் எடுத்துக்கலாமா? தப்ப உணர்றியா? சத்தமா சொல்லு. நீனே சொல்லு, முழுசா சொல்லு. இனிமே எப்படி இருக்க? இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது. அவனது பெற்றோரிடம் வருங்காலத்தில் இதுபோல தவறு செய்யாமல் இருக்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட எஸ்பி வருண்குமார், மாணவன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவனது எதிர்காலம் கருதி உரிய அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். போன் கொடுக்காம இருக்கிறது தீர்வு இல்ல, சாவடிக்கிறது தீர்வு இல்ல. நீங்க பிரச்சனையே சொல்றீங்க, தீர்வு கேக்குற தீர்வு என்ன? இப்ப போன் இல்ல அப்படின்னீங்கன்னா போன் ஒரு கால வந்துடும். அப்ப இதான் பண்ண போறோம். என்ன பண்ணாலும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுற போறீங்களா, இல்ல வேற ஏதாவது முயற்சி எடுக்க போறீங்களா? என்கிட்ட சொல்லி நான் இவருக்கு 24 நாள் கண்காணிக்கிறதுக்கு நானா இவரோட அண்ணன்? நீங்க என்ன பண்ண போறீங்க பெத்தவங்கள? நீங்க என்ன பண்ண போறீங்க? இதற்கிடையே தானும் தனது மனைவியும் சிறிது காலத்திற்கு எக்ஸ் வலைதளத்தில் இருந்து விலகி இருக்க போவதாக எஸ்பி வருண்குமார் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சொந்தக்கார பையன் கூட சேர்ந்து வீட்டுல போய் விசாரிங்க, அடிக்கிறது தீர்வாகாது. இந்த நோய் இங்க இருக்கு, அதனால அடிக்கிறது தீர்வாகாது.